ஏய் குமார், என்னடா பண்ற? என்னண்ணா, பி முடிச்சு 6 மாசம் ஆகுது. வேற விஷயமா சொல்லுதேன், என்னண்ணா ஆச்சு? இல்லடா குமாரு, நானே என் கம்பெனில ட்ரெயினியா தான் இருக்கேன். அப்படியா? இருந்தாலும் உன் பேரை நான் என் கம்பெனில சொல்லியிருக்கேன்டா. சரிண்ணா, எப்படியும் உனக்கு கிடைச்சிரும். சரி, வா பாக்கலாமே. சரி, பேங்கனா போயிட்டு இருக்கோம். அவர் பக்கத்தானே போய்க்கிருக்கேன், வா நீயும் வா பார்க்கலாம். சரி, இந்த அவரே நிக்கிறாரே பா. மார்னிங் சார். நல்லா இருக்கேன் சார். இவர் யாரு? என் தம்பி தான் சார். ஹலோ சார். ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படிச்சிருக்கிறாப்ல? ஆமாங்க சார். எத்தனை பர்சன்டேஜ்? 93%. ஓ, கங்க்ராட்ஸ். என்ன சார் இங்கே நிற்கிறீங்க? வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, மெக்கானிக்கை பார்க்க போயிருக்காரு. ஓ, என் தம்பி ரிப்பேர் பண்ணிடுவாங்க சார். ஆ, பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ம், பார்க்கலாம் சார். ஆ, சிக்கன் உம்பளா. ஆ, என்ன பண்ணுறனே தெரியலையே. நாஜிக்குமாரே, தம்பி நல்லா உடம்ப பாத்துக்கப்பா. உடம்ப பார்த்தா நம்மளுக்கு முக்கியம். ஓகேவா? சரி, நல்லா பேசு. தமிழ்படுத்தி நல்லா பாத்து. ஓகே சார். ஓகே சார். ஆ, எனக்கு டிரைவர் ஃபோன் பண்ணிட்டாரு, நான் கிளம்புறேன். ஓகே சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன் உடம்ப. தம்பி பாய். ஓகே, பாய் சார். ஓகே, பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். குமார், நான் போய் சாரை விட்டு வந்துடுறேன். நீங்க இரு. ஓகே. பாடா, எப்படியே மைக்கம் போட்டு ஆக்ட் பண்ணதுனால தப்பிச்சிட்டோம்டா. என்னடா பிஇல 93% எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் எப்படி படிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸாம் வச்சுட்டு படிக்கலையா யாரும்? மச்சான், எக்ஸாமுக்கு 4 நாள் இருக்கு. வா, சிக்கன் சமைச்சுக்கோ, சாப்பிடலாம். வா, ஈவினிங் படத்துக்கு போயிட்டு அப்புறமா படிக்கலாம். ஏ சித்தா, நீ சாப்பிடலையாடா? அவன் என்னைக்கு தான் நேரத்துக்கு சாப்பிடுவான். மச்சான், வா வா, சீக்கிரம் சாப்பிடலாம். வா, அப்புறமா படிக்கலாம். என்ன மச்சான், டென்ஷனா இருக்க? என்ன மச்சான், எக்ஸாமுக்கு எதுவுமே படிக்கல மச்சான். இன்னும் 2 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. என்ன ஆத்துரு? எல்லாம் நம்ம ஃபாரின் ஆத்துறோம். டெக்ஸ்ட் புக்குடா. இந்த புக்கெல்லாம் படிச்சா நம்மளா பாஸ் பண்ணவே முடியாது. நமக்குன்னு ஒரு தெரிய இருக்க லோக்கல் ஆத்துற புக்கு இருந்தா இதை படி. உனக்கு மச்சான் எனக்கு நோட் புக் இருக்கு, நான் படிச்சுக்கிறேன். என்ன சித்தா, விட்டு விளாசுற போல நீ பாட்டுக்க. இதுதான் மச்சான் அந்த கார், இதெல்லாம் இருக்கிற கேர் சிஸ்டம்.
இப்போ ஒண்ணுமே இல்ல. என்னடா கத்திரிக்காய் மாதிரி ஒரு வளைவு வரும். புரியதா? இதுல இருந்து நீ ஒரு ஒரு பார்ட்ஸ் புடிச்சி அதை நீ பண்ணனா நான் மேட்டர் வந்து என்ன மச்சான் சப்ஜெக்டா இல்ல சமையல காய்கறியா வச்சு சொல்றியா? புரியதா இல்லையா? புரியுதா? அதான் மச்சான் முக்கியம். புரியதா இல்லையா? கான்செப்ட் புரியதா இல்லையா? புரியுது மச்சான். எக்ஸாம் எழுதிடுவா இல்லையா? இதான் வருது. பண்றோம் பின்றோம். ஓகே நான் வரேன். குமாரு எங்கடா உனக்கு காணோம் வந்துட்டான்டா என்ன மச்சாச்சு அவுட்டா சிக்ஸா இன்னமும் வேலை கிடைக்கல இன்னும் வேலை தேடிட்டு தான் இருக்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சப்ஜெக்டை புரிஞ்சியே படிக்கலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன மாதிரி நீங்களும் இருக்க போகிறீங்களா விதைத்தவர் உறங்கலாம் ஆனால் விதைகள் உறங்கக்கூடாது கல்வி கற்கும் சூழல் எதுவாயினும் முறையாக கற்பதே நம் கடமை